மன்னிப்பு, அட்மின், கடிதம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல மக்கள் கிட்ட அதே பரபரப்போட ஒரு கேள்வியை முன் வச்சோம். என்ன கேள்வின்னு நீங்களும் கெஸ் பண்ணிருப்பீங்க. அதான், ஹோட்டலுக்குலாம் போவீங்க, சாப்பிடுவீங்க, பில்லுல ஜிஎஸ்டி அப்படின்ற வார்த்தையை பாக்குறப்போ உங்க மனநல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம். மக்களும் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. தோசைக்கு இட்லிக்கு இதுக்கு தனித்தனியா ஜிஎஸ்டி போடுறாங்க, அது எவ்வளவு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நல்ல ஹோட்டலில் பார்த்து சாப்பிடணும் வைங்க, அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்கு மேலே வருது. இப்போ 50 ரூபா சாப்பாடு 80 ரூபா 100 ரூபான்னு போடுறாங்க. பெரிய ஹோட்டல் ஜிஎஸ்டி போடுற ஹோட்டலுக்கே சாப்பிட போகிறது கிடையாது. நமக்கு இருக்கே இருக்க கையேந்தி பவன் சார். அது ஒன்றும் எனக்கு ஒன்றும் பிரச்சனையா தெரியல, எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போடுறாங்க சார். ரைட், ஓகே, ஜிஎஸ்டி போடுறாங்க, என்ன டிஃப்ரெண்ட் ஜிஎஸ்டி? அது ஒன்று தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன். நிறைய இன்கம் டேக்ஸும் கட்டி நிறைய டேக்ஸாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கு எங்களுக்கு. ஃபுட்டுக்கு மீடியமாக தான் போட்டிருக்காங்க, அது என்னென்ன கவனிக்க போதும் சாப்பிட்டு வந்தோம். ஜிஎஸ்டி என்ன என்ன பொருளுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னு கேட்டால் நோட்டீஸ் ஒட்டணும்.